Jack and the Beanstalk. முன்னொரு காலத்துல ஒரு விதவை தன்னோட மகன் ஜாக்கோட வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு பசு இருந்தது. அது அன்பா மில்கி ஒயிட்னு கூப்பிட்டாங்க. அது கொடுக்கிற பாலை கறந்து அதை மார்க்கெட்ல வித்துக்கிட்டு வந்தாங்க. ஜாக் ஒரு புத்திசாலியா இருந்தாலும் தன்னோட புத்திய பயன்படுத்தி அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யல. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்பவே பயமா இருக்கு. உன்னோட சொந்த முயற்சியில நீ எப்பதான் வேலை செய்வ? ஏன் இப்படி இருக்க? எனக்கு வயசாகிட்டே இருக்குல்ல, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு கூட நான் பாத்துக்க முடியும்? கவலைப்படாதீங்க அம்மா, கண்டிப்பா நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, உன்னை பாத்துக்க முடியும்னு நீ எனக்கு நம்பிக்கை கொடு. இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. திடீர்னு ஒரு நாள் காலையில ஜாக்கோட அம்மா பசு கிட்ட பால் கறக்க போனப்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஜாக், ஜாக், என்னாச்சுமா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இங்க பாரு ஜாக், நம்ம மாடு பாலே கறக்கல, நம்மளுக்கு குடுக்கறதுக்கு மில்கி வைட் கிட்ட பாலே இல்ல. இனி நாம என்ன பண்ண போறோம்? இனி எல்லாத்தையும் எப்படி சமாளிப்போம்? கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. அதத்தான் கேக்குறேன், இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க, மார்க்கெட்ல நம்ம மாட்டுக்கு நல்ல விலை இருக்கு. நான் வேணும்னா மார்க்கெட்டுக்கு போறேன், அதை வச்சு நம்ம நல்லபடியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? மில்கி ஒயிட்ட விக்கிறதுக்காக ஜாக் கூட்டிட்டு போனா, போற வழியில பார்க்க வேடிக்கையா இருந்த ஒரு மனிதரை சந்திச்சான். என்னப்பா தம்பி, இவ்வளவு காலையில நீ எங்க போயிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மில்கி ஒயிட் இப்ப பால் குடுக்கறது இல்ல, அதனால இத மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போய் வித்துடலான் இருக்கேன். பிரமாதம், இது உனக்கு அதிர்ஷ்ட நாள்னு வச்சுக்கோ. இத பாத்தியா? என்ன இது, பாக்கிறதுக்கு வித்தியாசமான பீன்ஸ் மாதிரி இருக்கு. அப்படித்தான் தப்பு கணக்கு போடக்கூடாது தம்பி, இது சாதாரணமான பீன்ஸ் கிடையாது, இது மேஜிக்கல் பீன்ஸ். சரி, ஒன்னு பண்ணலாமா? இத நாம மாத்திக்கலாம். என்னுடைய பீன்ஸ நீ வாங்கிக்க, உன்னுடைய மாட நான் எடுத்துக்கறேன். என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை நான் எதுக்கு பாக்கணும்? ஏன்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேஜிக்கல் பீன்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இத நீ மண்ல புதைச்சின்னா அடுத்த நாளே இது பெரிய மரமா வளரும். என்ன விளையாடுறீங்களா? இல்ல தம்பி, நான் உண்மையத்தான் சொல்றேன். இத வாங்கிட்டு போ, நாளைக்கே என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்கிற நம்பிக்கையில ஜாக் அந்த பீன்ஸ எடுத்துக்கிட்டு போனா. என்ன, நம்ம மாட்டை இந்த சாதாரண பீன்ஸ்க்காக கொடுத்துட்டியா? என்ன சொல்ற? உன்ன நம்பி இந்த மாட்டை கொடுத்ததுக்கு நீ நல்ல வேலை செஞ்சிருக்க. ஜாக்கோட அம்மா அந்த பீன்ஸ ஜன்னல் வழியா தூக்கி எறிஞ்சாங்க. மறுநாள் காலையில எழுந்ததும் ஜாக் ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தான். அந்த பீன்ஸ் வானத்தை தொடர அளவுக்கு ரொம்ப உயரமா வளர்ந்திருந்தது. அட கடவுளே, என்னாலயே என் கண்ணை நம்ப முடியலையே. இந்த பீன்ஸ் அப்படி எங்கதான் போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, பேசாம நாமளே அங்க போய் பாத்துரலாம். ஜாக் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அந்த கொடிய பிடிச்சு அது மேல ஏற ஆரம்பிச்சான். மேல மேல மேலன்னு ஏறிக்கிட்டே போனான். ஒரு வழியா ஒரு பெரிய சாலைய அடைஞ்சான். அந்த சாலையோட முடிவுல அரண்மனை ஒன்னு இருந்தது. அங்க உயரமான பெரிய பெண்மணி ஒருத்தங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. ஜாக் அவங்க கிட்ட போனா, காலை வணக்கம், எனக்கு நீங்க ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் தருவீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் பார் தம்பி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என் புருஷன் வந்தாருன்னா உன்னையே பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுருவாரு. உன்னை மாதிரி சின்ன பசங்களை சாப்பிடுறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், போயிடு. நீங்க பாருங்க, நான் கெஞ்சு கேட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஓ சரி, வா உனக்கு சாப்பாடு தர. அவங்க கூட ஜாக் சமையல் அறைக்கு போனா. இதுல கொஞ்சம் பிரெட்டும் அதுல சீஸும் இருக்கு, அப்புறம் அங்க கொஞ்சம் மில்க் இருக்கு. மூணு சீஸ் சாப்பிட்டு என் புருஷன் வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வேகமா சாப்பிட்டு முடிச்சிடு. ஜாக் வேகமா சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா அவன் சாப்பாட்டை முடிக்கிற நேரத்துல மிதிக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. அந்த வீடே ஆட ஆரம்பிச்சது. ஓகரோட மனைவி உடனடியா ஜாக்க அவனுக்குள்ள மறைச்சு வச்சாங்க. தன்னோட பெல்ட்ல மூணு கன்று குட்டிகளை தொங்க விட்டுக்கிட்டு ஓகர் உள்ள வந்தான். இங்க பாருமா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், இத வச்சு சூப்பரா பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமா பண்ணணும். ஆமா, இங்க என்ன ஒரு மனுஷனுடைய வாசனை வருது. அவ உயிரோட இருக்கானா இல்ல இறந்து போயிட்டானான்னு தெரியல, ஆனா அவனை கொன்னு அவ எலும்பெடுத்து பிரெட் மேல தூவி சாப்பிட போறேன். நேத்து நைட் டின்னருக்காக ஒரு பையனை கூட்டு வந்தீங்களே, அந்த வாசனையா இருக்கும், அதுதான் இன்னும் போகல. இப்ப நீங்க உங்க ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உணவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து கூப்பிடுறேன், என்ன சரியா? ஓகர் அந்த ரூம விட்டு போன உடனே ஜாக் அவனுக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சான். ஓகரோட மனைவி அவனை நிறுத்தினாங்க. அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஒரு வேளை இப்ப நீ போகும்போது பாத்துட்டாருன்னா அப்புறம் என்னாலயும் உன்னை காப்பாத்த முடியாது. அதனால ஓகர் தூங்குறதுக்காக ஜாக் காத்திருந்தான். பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டதும் ஓகர் தன்னோட மனைவிய கூப்பிட்டுச்சு. இங்க வா, அந்த கோல்டு காயின்ஸ் இருக்கிற பேக்கை எடுத்துக்கிட்டு வா.
ஹோகரோட மனைவி ரெண்டு பெரிய பைகளை அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. ஹோகர் தூக்கம் வர வரைக்கும் கோல்ட் காயின்ஸ் எண்ணிக்கிட்டு இருந்தான். ஜாக் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைச்சான். சத்தம் போடாம ஹோகர் கிட்ட போய் கோல்ட் காயின்ஸ் இருந்த ஒரு பையை எடுத்துக்கிட்டு அந்த பீன்ஸ் கிட்ட திரும்ப வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சான். அவன் கீழே இறங்கும் போது கோல்ட் காயின்ஸ் எல்லாம் அவங்க அம்மாவோட தோட்டத்துல விழ ஆரம்பிச்சது. ஜாக் கீழே வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டான். அம்மாமா இங்க வாங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இந்த காயின்ஸ் நம்ம வித்தோனா நம்ம பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். ஜாக், இப்ப நீ என்ன பண்ண? எதுவும் தப்பான வழியில நீ இதை கொண்டு வரலையே. இல்லம்மா, தப்பு எதுவும் பண்ணல. உங்க பையனை நீங்க நம்ப மாட்டீங்களா? ஜாக்கோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் ஜாக்கும் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா வாழ்ந்தாங்க. சீக்கிரமே எல்லா கோல்ட் காயின்ஸும் தீர்ந்து போச்சு. ஜாக் மறுபடியும் பீன்ஸ் மேல ஏறி தன்னோட அதிர்ஷ்டத்தை சோதிக்க நினைச்சான். ஒரு நாள் காலையில மறுபடியும் பீன்ஸ் மேல ஏறி அந்த ஓகரோட அரண்மனைக்கு போனான். வாசல்ல நின்னுட்டு இருந்த ஓகரோட மனைவி கிட்ட ஜாக் போனான். இங்க பாருங்கம்மா, மறுபடியும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தருவீங்களா? அன்னைக்கு மாதிரி எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. எல்லாம் சரிதான், ஆனா போன தடவை நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் புருஷன் கிட்ட இருந்த கோல்டு காயின் பேக் காணாம போயிடுச்சு. அத நீ என்ன பண்ண? நான் பண்ணனா என்ன? நீங்க எப்படி கேட்டுறீங்க? நான் எதுமே பண்ணல. உண்மையா? என்ன நம்புங்க. நீங்க மட்டும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கோல்டு பேக்கை பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட சில உண்மைகளை பத்தி சொல்றேன். உன்னை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நீ பசிக்குதுன்னு சொல்றதுனால நம்புறேன். வா, வந்து சாப்பிடு. ஆனா என் புருஷன் வரதுக்குள்ள சீக்கிரமா சாப்பிட்டு இந்த இடத்தை விட்டு போயிடணும், சரியா? ஜாக் பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த ஓகரோட நடுங்க வைக்கிற காலடி சத்தத்தை கேட்டான். மறுபடியும் ஓகரோட மனைவி அவனை அவன்ல மறைச்சு வச்சாங்க. இங்க பாரு, நான் ரொம்ப பசியா இருக்கேன், இத மறுபடியும் சீக்கிரமா சமைச்சு கொண்டு வா. என்ன என்ன இது? மறுபடியும் அன்னைக்கு வந்த அதே வாசனை வருதே. ஒரு பையனோட ரத்த வாடை எனக்கு அடிக்கத. கண்டிப்பா அவன் உயிரோட இல்ல பிணமாவும் இருக்கணும். அவனோட எலும்பு எனக்கு வேணும். அதுவும் இப்பவே வேணும். அட சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது தப்பு தப்பா இப்படியே சொல்றீங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. மறுபடியும் ஓகரோட மனைவி அங்க எந்த இங்கிலீஷ் மேனும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓகர் தன்னோட மனைவியை கூப்பிட்டான். அந்த கோழியை கொஞ்சம் கொண்டு வா, அது மூலமா நிறைய தங்க முட்டைகளை எடுக்கணும். ஓகரோட மனைவி ரூம்குள்ள போய் ஒரு கோழியை கொண்டு வந்து தன் கணவன் முன்னாடி வச்சாங்க. அடடா, என்னோட அழகான கோழி. ஜாக்கோட ஆச்சரியமான கண்களுக்கு முன்னாடி அந்த கோழி ஒரு அழகான தங்க முட்டையை இட்டது. ரொம்ப சந்தோஷப்பட்ட ஓகர் சீக்கிரமே தூங்க ஆரம்பிச்சான். என்ன இது, கோழி தங்க முட்டை இடுது? அது கண்டிப்பா எனக்கு தேவை. அது மட்டும் எங்க கையில இருந்துச்சுன்னா எங்களோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். சத்தம் போடாம ஜாக் அந்த டேபிள நெருங்கி கோழிய தூக்கிக்கிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பிட்டான். பயந்து போன கோழி சத்தம் போட்டதால ஓகர் எழுந்துட்டான். ஒழுங்கு மரியாதை அங்கே நில்ல. ஆனா ஜாக் வேகமா தப்பிச்சு ஓடிட்டான். ஓகர் தன்னோட இடத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக் வேகமா ஓடி அந்த பீன் ஸ்டாக் வழியா கீழே இறங்க ஆரம்பிச்சான். கீழே இறங்கின உடனே தன்னோட வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டான். என்னாச்சு ஜாக், எதுக்காக இவ்வளவு வேகமா நீ ஓடி வந்திருக்க? ஆமா, உனக்கு இந்த கோழி எங்க இருந்து கிடைச்சது சொல்லு. அம்மா அம்மா, நீங்க இத பாத்தே ஆகணும். இந்த கோழி இருக்குல்ல, இது போடுற முட்டை தங்கமா இருக்கு. ஜாக்கோட அம்மாவால தன்னோட கண்களையே நம்ப முடியல. என்ன இது ஜாக், மறுபடியும் அது முட்டை போட்டுச்சுனா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஜாக் லேனு சொன்ன உடனே அந்த கோழி இன்னொரு அழகான தங்க முட்டையை இட்டது. ஓ ஜாக், கண்டிப்பா இதுக்கு மேல நமக்கு எதுவுமே தேவையில்ல. உண்மையை சொல்றேன், இப்பதான் உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காலங்கள் கடந்தது. ஜாக்கும் அவனோட அம்மாவும் தங்க முட்டைகளை வித்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பீன் ஸ்டாக் மேல ஏறி போய் இந்த தடவை என்ன கிடைக்குதுன்னு பார்க்க ஜாக்குக்கு ஆர்வமா இருந்தது. ஒரு நாள் காலையில மறுபடியும் ஏறி போய் அதே சாலைய அடைஞ்சான். ஓகரோட அரண்மனைக்கும் போனான். ஆனா தங்க முட்டை இடுற கோழிய ஜாக் தான் திருடிட்டு போனாங்கிறது ஓகரோட மனைவிக்கு தெரியுங்கிறது ஜாக்குக்கு தெரியும். அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு புதருக்கு பின்னாடி அவன் மறைஞ்சுகிட்டான். அடடா, யோகசோட மனைவி தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கெட்டோட வெளியே போறாங்க. இதுதான் சரியான நேரம், இப்பவே நான் கிளம்புறேன். ஜாக் சத்தம் போடாம அரண்மனைக்குள்ள புகுந்தான். ஆனா இந்த தடவை அவன்ல மறைஞ்சிக்கல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய வெங்கல பாத்திரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டான். சீக்கிரமே ஓகரோட மனைவி பக்கெட்ல தண்ணியோட வந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓகரோட நடுங்க வைக்கிற காலடி சத்தத்தை ஜாக் கேட்டான். இந்த தடவையும் சொல்ற, இங்க ஒரு மனுஷன் இருக்கும், அதுவும் ஒரு சின்ன மனுஷன். அவ உயிரோடயோ இல்ல பிணமாவோ இருந்தாகணும். அவனோட எலும்பு எனக்கு தேவை, அத நான் சாப்பிட்டே ஆகணும். இத பாருங்க, இங்க எந்த ஸ்மெல்லும் அடிக்கல, நான் யாரையும் பார்க்கல. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்களும் உங்க தேவையில்லாத சந்தேகமும். ஆனா ஓகர் ஒத்துக்கல.
சமையல் அறையில தேடி பார்த்தான். அவன் உட்பட எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தான். சீக்கிரமே ஓகர் தன்னை கண்டுபிடிச்சிருவானோன்னு ஜாக் ரொம்ப பயந்து போயிருந்தான். ஓகர் அவனை நெருங்கி வரும்போது அவனோட மனைவி அவனை கூப்பிட்டாங்க. இத பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க முதல்ல வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அப்புறம் ஆறிடுச்சுனா இத நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. என்னால எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? எனக்கு ஒரு பையனோட ரத்த வாடை அடிக்குது. அத விட்டுட்டு என்னால சாப்பிட முடியாது. ஓகர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனத பார்த்ததும் ஜாக் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். சரியான நேரத்துல ஜாக் காப்பாத்தப்பட்டிருக்கான். இனிமே இங்க வந்து முட்டாள்தனமா மாட்டிக்க கூடாது. எப்படியாவது இங்க இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சே ஆகணும். கொஞ்சம் தவறி இருந்தாலும் அவங்க கிட்ட சிக்கி என்ன கண்டிப்பா அந்த பிரெட்டுக்கு நடுவுல வச்சு சாப்பிட்டிருப்பான். ஓகர் பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டு முடிச்சதும் தன்னோட மனைவி கிட்ட தங்க யாழ கொண்டு வருமாறு சொன்னான். அந்த யாழ் ரொம்பவும் அருமையான இசைய தந்தது. ஜாக் இப்படி ஒரு இசைய கேட்டதே இல்ல. வழக்கம் போல ஓகருக்கு தூக்கம் வந்தது. அவனும் தூங்க ஆரம்பிச்சான். ஜாக் கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு மெதுவா ஓகர் கிட்ட போய் அங்க இருந்து அந்த தங்க யாழை எடுத்தான். ஆச்சரியம் என்னன்னா, உடனடியா அந்த யாழ் பாடுறத நிறுத்திட்டு சத்தம் போட ஆரம்பிச்சது. ஓகர் உடனடியா எழுந்தான். ஜாக் தன்னோட கைகள்ல அந்த யாழை தூக்கிக்கிட்டு உயிரை காப்பாத்திக்க ஓடுனான். ஓகருக்கு பயங்கர கோபம் வந்தது. தன்னோட பயங்கரமான ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஜாக்க பின் தொடர்ந்தான். ஓகரோட ஒப்பிடும் போது ஜாக் அளவுல ரொம்ப சின்னவன். அதனால அவன் எடுத்து வச்ச காலடிகள் ஓகரோட பிரம்மாண்டமான காலடிகளுக்கு ஈடுகொடுக்க முடியல. சீக்கிரமே ஓகர் ஜாக்க நெருங்கி வர ஆரம்பிச்சான். ஆனா எப்படியோ ஜாக் பீன் ஸ்டாக்க அடைஞ்சு வேகமா கீழே இறங்க ஆரம்பிச்சான். ஓகரும் ஜாக்குக்கு பின்னாடியே இறங்க ஆரம்பிச்சான். அப்படி இறங்கும் போது பீன் ஸ்டாக் கடுமையா அசைஞ்சது. இதுக்கிடையில ஜாக் வீட்ல இல்லாததுனால அவங்க அம்மாவுக்கு கவலையா இருந்தது. அவன தேடி அவங்க தோட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க. அவங்க அம்மா கீழே நிக்கிறத பார்த்த ஜாக் அங்க இருந்து அவங்கள கூப்பிட்டான். அம்மாமா சீக்கிரம் நம்ம தோட்டத்துல இருக்கிற அந்த பெரிய கோடாரி எடுத்துருவாங்க. எதுக்கு ஜாக்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஆமா, அங்க ஒரு பெரிய உருவம் வந்துட்டு இருக்கே, அது யாரு? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லமா. நான் சொன்னதை செய்யுங்க, அந்த கோடாரி எடுத்துருவாங்க. ஜாக்கோட அம்மா தோட்டத்துல இருந்த தொழுவத்துக்கு போய் கோடாரியோட வந்தாங்க. ஜாக் கீழே இறங்கின உடனே அந்த கோடாரியை எடுத்து பீன் ஸ்டாக்க வெட்ட ஆரம்பிச்சான். பாதி வெட்டி முடிஞ்சதும் அந்த ஓகரோட இடைய தாங்க முடியாத அந்த பீன் ஸ்டாக் அசைய ஆரம்பிச்சது. பலத்த சத்தத்தோட அந்த ஓகர் கீழே விழுந்தான். உயிரோட தான் இருக்கானா? ஏஹே, அவன் செத்து போயிட்டான். ஏஹே, இப்படிதான் கொடூரமான ஓகர் அப்புறம் பீன் ஸ்டாக்கோட கதையும் முடிவுக்கு வந்தது. தங்க முட்டைகளால ஜாக்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் நிறைய பணம் கிடைச்சது. தங்க யாழ்ல இருந்து வந்த அற்புதமான இசையை ரசிச்சாங்க. நீண்ட நாட்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.